திரைப்படங்கள்ல சொல்றதுக்கு இன்னைக்கு இந்த தயாரிப்பாளருங்கிற ஒரு இந்த பொறுப்பு வந்து ஒரு பெரிய உதவியா இருக்கு. ஸோ அதனால ஒரு தயாரிப்பாளராக எங்களுக்கு சொல்லணுங்கிற கருத்துக்களை இனிமேல் திரைப்படங்கள் மூலமாகவே தைரியமாக சொல்லலாங்கிற ஒரு இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து விட்டதுக்கு முதல் நன்றி இந்த ரசிகர்களுக்கும் பத்திரிகையாளர் உங்களுக்கும். அதையெல்லாம் தாண்டி என் மீது அதாவது யாருமே வந்து ஒருத்தர் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம் திறமை மீது நமக்கு இருக்கும் நம்பிக்கை இன்னொருத்தர் நம்ம மேலே வைக்கும்போது அது பன்மடங்கு உயரும். அந்த வகையில் என் மீது முதன் முதலில் நம்பிக்கை வைத்து சுதந்திர இசை கலைஞனாக இருந்த ஹிப்ஹாப் தமிழா என்ற இரண்டு சிறுவர்களை திரைத்துறைக்கு அழைத்து வந்து எங்களுக்கு வந்து ஆரம்ப புள்ளி வைத்த எங்கள் அண்ணன் சுந்தர்சி அவர்கள் அவர்கள் இந்த முயற்சியிலையும் எனக்கு வந்து பெருசாக நாங்கள் வந்து ஒரு தனி கும்பல், நாங்கள் பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக அப்படியே தான் இருக்கும். எங்களுக்கு பெருசாக எங்களுக்கும் திரைத்துறைக்குமான கனெக்ட் வந்து இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் மட்டும்தான் நிகழும் பொதுவாகவே. ஸோ அப்படி இருக்கிற ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எதா சினிமாவில் டவுட் எதா ஒன்றுனா எங்களுக்கு தெரிந்த அட்வைஸ் கேட்கக்கூடிய ஒரே நபரும் வந்து அண்ணன் சுந்தர்சி தான். ஸோ அவர் எங்கள் மீது வைத்த நம்பிக்கை, நாங்கள் எங்கள் மீது நம்பிக்கை கொள்ள மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இன்னைக்கு லான்ச் பண்ண போகிற இந்த ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற எங்களோட ப்ரொடக்ஷன் நிறுவனமாகட்டும் சரி, நாங்கள் எடுத்த முதல் படத்தின் ட்ரெய்லர் வெளியிடுவதற்கு முன் அண்ணன் அதை வெளியிடணுங்கிறது எங்களோட ஆசை. ஸோ அதனால் அண்ணன் ஒரு வார்த்தைகள் பேசி ட்ரெய்லர் வெளியிடுன்னு சொல்லிட்டான். ட்ரெய்லரை எல்லாருக்கும் காமிச்சிடலாம். ஸோ இந்த நேரத்தில் தீபாவையும் ஒரு செகண்ட் மேடை கழிச்சு அவரும் கூட சென்று ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். பொதுவாக மேடையே ஏறினதில்லை, இதுதான் முதல் சினிமா ஆம்பளை பட திரைப்படத்துக்கு அப்புறம் முதல் சினிமா மேடைன்னு நினைக்கிறேன். அதாவது இரண்டாவது சினிமா மேடை, அது எங்களுடைய படம்ங்கிறது சந்தோஷம். ஸோ வந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், மீடியா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வந்து என்னோட டாக்டர் ஒரு புதுசாக அவங்களோட லைஃப்பில் ஒரு அடுத்த ஸ்டெப் அறிவிட்டு வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துக்கு அவங்க போய் அந்த வீட்டுக்குள்ள அந்த இன்ஸ்டியூஷனுக்கு நுழையும் போது என் ஒய்ஃப் லைவ் வீடியோ எடுத்து எனக்கு காமிச்சாங்க. அப்போ எங்கள் பெற்றவங்கிற முறையில் எங்கள் ரெண்டு பேர் கண்ணீர் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துச்சு. எங்கள் குழந்தை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த சந்தோஷம், அதே சந்தோஷம் தான் இப்போ எனக்கு இருக்கு என் தம்பிகளோட அடுத்த ஸ்டெப்பை பார்க்கும்போது. அதாவது ஒரு முதல்ல வந்து லைஃப் மேலே எந்த வித பயமும் இல்லாமல் தன் திறமையை மட்டுமே நம்பி ஒரு தன்னம்பிக்கையோட என் முன்னாடி வந்த இந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து தனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்து பல பேருக்கு கை தூக்கி கொடுக்குற நிலைமையில வந்திருக்காங்க. போது உண்மையாகவே பெற்ற பொழுதும் பெருந்தோக்கும் தன் மகனை சான்றோன கேட்ட தாய்ங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன். ஆதிட்டு இருக்கிற ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, தான் மட்டும் இல்லாம திறமை இல்ல இளைஞர்களுக்கு கை தூக்கி விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்கு. இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்ல, வளர்றதுக்கு முன்னாடி அந்த தாட் இருந்துச்சு. இப்ப ஆதியால நான் வந்து ஆதி ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தினேன், ஆனா ஆதி எத்தனை பேர் அறிமுகப்படுத்துறாருங்கிற கணக்கு சொல்லவே முடியாது. அவ்வளவு அறிமுகங்களை அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ தமிழா என்டர்டெயின்மெண்ட் இன்னும் பல திறமைகளை ஆதியும் ஜீவனும் நல்லா வருவாங்கிற நல்லா வந்துட்டாங்க, இன்னும் மேல மேல வளருவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் இப்போ தமிழா என்டர்டெயின்மெண்ட் மூலம் பல பல திறமைசாலிகள் இளைஞர்களுக்கு கைவினைகளுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் வருவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப ஒரு சந்தோஷமான மன்னிச்சு இருக்கு ரொம்ப பேசுறது பத்தி. ஏன்னா அன்பு விஷயம் படத்துல ஒரு டைலாக் வரும், நாதன் வந்து கமல் சார்ட்ட வந்து சொல்லுவாரு, நீ அண்ணன் மாதிரியான்ட்டு. இதே முதல்லயே சொல்லுன்னு கமல் சார் கேட்பாரு, இல்லைன்னா லவ்வா அசிங்கமா சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இதை மட்டும் சொல்லுவாரு. அதே மாதிரிதான் நான் அதை பத்தி ரொம்ப உயர்வா பேசுனா இவங்களே நான் நக்கலடிப்பாங்க பின்னாடி. அதனால ரொம்ப சந்தோஷமான மேடை. என்னவா இருந்தாலும்
ஆதியை வந்து ஆதிக்கு முதல் படம் நான் கொடுத்தேன். அந்த சந்தோஷத்தோட அவங்க படத்தை லான்ச் பண்ற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த சந்தோஷம், அந்த அவங்க கொடுத்துருக்க அந்த அபிமானம், மரியாதை எனக்கு ரொம்ப நெகிழ வச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பிங்களா. இந்த நிறுவனம் மேல்மேல வளரே அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் வேண்டிக்கிற முருகன் எனக்கு வேண்டி இந்த டெய்லரையும் இப்போ அது என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒரு ஓப்பனிங்காக நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி நன்றி. இந்த ட்ரெய்லர் வந்து நீங்கள் சாயந்தரம் தான் ரசிகர்களுக்கு வெளியிட போகிறோம் யூடியூப்பில். ஸோ இது உங்களுக்காக மட்டுமே பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவ்லி ஓன்லி ஃபார் த ப்ரெஸ். ஸோ இதை யாரும் ரெக்கார்ட் பண்ண வேணான்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ட்ரெய்லர் பார்க்கலாம். ட்ரெய்லர் அண்ட் எங்கள் அண்ணனுக்கு மிகவும் நன்றி எங்களுக்காக வந்ததுக்காக. ஸோ இதை தொடர்ந்து இந்த படத்தின் நடித்த நடிகர்கள் அவங்கள வந்து முதல்ல ஒவ்வொருத்தராக மேடைக்கு அழைக்கப் போகிறோம். இந்த படத்தை வந்து உருவாக்கும் பொழுது இதோட முதன்மை கதாபாத்திரமாக வைத்து நான் எழுதியது நட்டி சாரை. ஸோ இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம், கிட்டத்தட்ட படத்தை கொண்டு போக இழுத்துட்டு போகக்கூடிய, படத்தை மக்களுக்கு சொல்கிற கதாபாத்திரமாக நட்டி சாரோட கதாபாத்திரம் அமைந்திருக்கிறது. ஸோ ப்ளீஸ் வெல்கம் நட்டி நட்ராஜ் சார், நட்டி அலைஸ் நட்ராஜ் த கிங் மேக்கர். எல்லாருக்கும் வணக்கம். நான் நட்டி நட்ராஜ். இந்த படத்தில் பேரில் தான் நடிச்சிருக்கேன். இதில் முக்கியமான ஒரு டைலாக் ஒன்று வரும், விச் இஸ் என் பேர் நட்ராஜ், நட்டி அலைஸ் நட்ராஜ், எல்லாரும் கிங் மேக்கர்னு கூடுவாங்க. இது என்னுடைய கதை தான், ஆனால் இந்த படத்துக்கு நான் கதாநாயகன் கிடையாது அப்படின்னு ஒன்று வரும். அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த படத்தை நான் முதல்ல கதையை கேட்டவொன்னே பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா இந்த வயசில் இப்படி ஒரு கதையை வந்து யோசித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தெரிஞ்சும் இதை அட்டன் பண்ணுற ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் அவங்க அந்த என்டையர் டீமுக்கு வந்து எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சுந்தரசி சார் டீம்லேருந்து பல பேர் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் எல்லாம் அப்படி தான் சொல்லலாம், அங்கேருந்து வந்தவன் தான், அவங்க கூட இருந்து வந்தவன் தான் நானும். ஸோ இந்த மாதிரி ஒரு புது முயற்சிகளுக்கு வந்து எப்பவுமே முனைப்பாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அனுபவமான ஒரு இந்த ஒரு அவுட்புட்டை நான் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. கதாபாத்திரத்தில் நட்ராஜ் சார் நடிச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ நட்டி சார், தேங்க்யூ ஃபார் தி பர்சன்ஸ். நன்றி சார், தேங்க்யூ. ஓகே, ஸோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இது பண்ணிங்க போடாதீங்க, அது காப்பிரைட் இஷ்யூ வருமா? ஓகே, திங்க் மியூசிக்கில் இருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க இந்த இதை காப்பிரைட்டை ஃப்ரீயாக விட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படின்னா நாங்கள் இதை போட்டுப்போம் ஆசையாக. ஓகே, என்ன ப்ரெஸ் வந்து கோவப்படுறாங்க, அதனால் யாராக இருக்கீங்களா திங்க் மியூசிக்கில் இருந்து? ஓகே டன், சரி ஓகே டன். எனிவே ஓகே, இப்போ மியூசிக் கட் பண்ணிடுங்க, டன், தேங்க்யூ. ஸோ கம்ஃபர்டபுள் எல்லாம் கம்ஃபர்டபுள் ஆகும். ஓகே டன், ஓகே. ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் ஒரு இன்னொரு முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தலைவாசல் விஜய் சார் வந்து சென்ட்ரல் ராம்கி ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அவரை இது அவர் கதாபாத்திரத்தை பற்றி ஓரிரு வரிகள் சொல்ல மேடை கலைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இது இப்போ பாதி இன்ஃபேக்ட் நேற்று நைட்டு நான் வந்து இந்த படத்தில் நான் நடித்ததும் இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது ஒன்லி ஒன் திங் கேம் டு மை மைண்ட் இஸ் அ ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிம் ஃப்ரம் அ சாஃப்ட் லுக்கிங் அண்ட் சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன். இவர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவாருன்னு சத்தியமாக தெரியாது. ஐ ஒர்க் லைக் ஒரு பவர் பிளேயர் வந்து ஆடுற ஒரு பிளேயர் மாதிரி ஒரு
த்ரீ டேஸ் வந்து பண்ணிட்டு போனேன் அந்த படத்துல. A very hard-hitting film, and the best part of Adi and his team is so humble, and even get the team working with the pasangal me vande, you know, they are so nice, accommodative. And one thing romba teliva solnumna, this guy Adi, he knows what he wants and he has the conviction. சரி, இது கிடைச்சது, இதுக்கு மேலே நம்ம இன்னொரு இந்த மாதிரி ஒன்று எடுக்கலாம், அந்த மாதிரி ஒன்று எடுக்கலான்ற ஒரு கன்ஃபியூஷனே இல்லை. ஐ வாண்ட் அண்ட் ஐ காட் இட், அதுதான். ஸோ எலாபரேட்டாக இந்த கதாபாத்திரத்தை சொல்லணும்னா, ஐ திங்க் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய கேபினட்டில் இருக்கிறவங்களும் பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அண்ட் இங்கே சிவில் போலீஸர் குமரவேல் நட்டி, அதுக்கப்புறம் கல்யாண் மாஸ்டர் ஹரிஷ், எவ்ரி ஒன், யூ நோ, வி ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் ஐ திங்க். அண்ட் சுந்தர் சி சார், தேங்க்யூ வெரி மச் டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, அண்ட் ஐ ஒர்க் இன் அ கப்பல் ஆஃப் ஃபிலிம்ஸ் வித் யூ, அண்ட் ஹானஸ்ட்லி ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் மூவி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு அருமையான ஒரு யூனிட், ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு வார்ம்த், எவ்ரிதிங் இஸ் தேர் இன் இட். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரொடக்ஷன் ஹிப்ஹாப் என்டர்டெயின்மெண்ட். காட் பிளஸ் யூ ஆல். Thank you, sir. Thanks a lot, sir. இது ப்ரெஸ்ஸுக்காக திங்க் மியூசிக்கோடைய வைஸ் பிரசிடென்ட் நம்மளுக்காக இங்கே வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சேன், இது மாதிரி மியூசிக் பண்ணால் நல்லாயிருக்கும் விழா, ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்க மாட்டீங்கன்னு, ஓகே போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் ப்ராப்ளம் வராது, ஸோ மியூசிக் போட்டுக்கலாம். ஸோ ஓகே இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும், ஓகே டன் டன், ஓகே உங்களோட கால் தான், நீ வேணானா வேணாம், ஓகே டன் வேணாம், ஓகே டன். ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் இன்னொரு முக்கிய கதாபாத்திரம், இயக்குனர் நடிகர் திரு அழகம் பெருமாள் சார் அவர்களை நண்பன் மேடை கலைக்கிறோம். சார், இன்னும் கேரக்டர் விட்டு வெளில வரலன்னு நீங்கள் பேசிக்கிட்டீங்களா? ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், புதுப்பேட்டைக்கு பிறகு எனக்கு அமைந்த ஒரு நல்ல கேரக்டர் சொல்ல முடியும். வணக்கம் சுந்தர். சுந்தர் ஃபங்க்ஷனிங் வந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஹாங்காங் ரெண்டு மூணு வெளிநாடுகளுக்கு போயிட்டு நேற்று மிட்னைட் தான் வந்தேன். இருந்து நடக்க கூட முடியல, அந்த அளவுக்கு டயர் தெரிந்தாலும் ஆதி படத்துக்காக, படத்தை பற்றி பேசுறதுக்காக கரெக்டாக வரணும் வந்திருக்கேன். அந்த ஊர்களெல்லாம் இருக்கிறப்போ, அந்த நாடுகளில் இருக்கிறப்போ ஒன்றே ஒன்று கேட்டாங்க, ஏன்னா நான் புதுப்பேட்டை மாதிரி படத்தில் ஒரு படம் வரவே இல்லையானே அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் எல்லாருடைய ஆலயத்துக்கும் கேள்விக்கும் ஒரு பதில் இருக்குது, அதுதான் கடைசி உலக போர் அப்படின்னு சொன்னேன். இது ஒரு புலிப்பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டீஷியன் கேரக்டர். புதுப்பேட்டை நம்ம ஏற்கனவே பார்த்த அரசியல்வாதியாக இருந்தால், புலிப்பாண்டி நாம் இதுவரை பார்த்திராத ஒரு அரசியல்வாதி. கொஞ்சம் அறிவுஜீவித்தனமாக இருப்பாரு, ரொம்ப அன்பாக இருப்பாரு, கொஞ்சம் அரலூசாவும் இருப்பாரு. அதுதான் அந்த கேரக்டர், அதனால அந்த கெட்டப்பு. இந்த படம் வந்து எனக்கு தெரிந்து நான் படம் பார்க்கவில்லை. ஆதி கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு முன்னால் கதை சொன்னது மட்டும், என்னுடைய கேரக்டர் சொன்னது மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. அப்பவே நான் தீர்மானிச்சேன், இது மாதிரி படம் தமிழ் சினிமாவில் வரவில்லை, என்னால் அடிச்சு சொல்ல முடியும். நிறைய பேருக்கு படம் பார்த்துருக்கலாம். இலக்கியத்தில் வந்து மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு வார்த்தை சொல்லுவாங்க, மாய யதார்த்தம் அப்படிம்பாங்க. இந்த படத்தில் யதார்த்தம் இருக்கும், கூடவே ஒரு மாயம் இருக்கும். இது நிச்சயமாக ஒரு கல்ட் சினிமாவாக மாறும், என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். நீங்கள் படம் பார்த்த பிறகு நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்க.
பாபியை பொறுத்தவரையில் ஜல்லிக்கட்டு பாட்டுக்கு பிறகு அவருடைய கம்போஸ் அவருடைய மியூசிக் பண்ண படங்கள் அவருடைய பாடல்கள் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியுமே தவிர பெரிய லெவலில் எனக்கு தெரியாது. இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன். பிடி சார் படம் பார்த்த பிறகு நான் ரொம்ப சோசியல் மீடியாவில் ரொம்ப க்ளோஸ் அப்சர்வ் பண்ண அவர் மிகப்பெரிய பட்டாளத்தை வச்சிருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு, ரசிகர் கூட்டம் ஒரு பெரிய தம்பிகள் பட்டாளம் இருக்குங்கிறத நான் பார்த்தேன். அது அந்த தம்பிகள் பட்டாளத்தில் என்னை ஒரு அண்ணனா சேர்த்துக்குவோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு நாளும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு 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 நடிகருக்கு வந்து கேரக்டர்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் எனக்கு கிடைச்ச கேரக்டர் வந்து எனக்கு நீங்கள் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு. நன்றி நன்றி ஆதி, நான் மறக்கவே மாட்டேன். உழைப்பவர்களுக்கு அவங்களுடைய வியர்வை உணர முன் ஊதியம் கொடு அப்படின்னு நபிகளாக சொல்லுவார். இந்த சினிமாவில் அதெல்லாம் ரொம்ப அபூர்வமாயிடுச்சு. ஆதியோட ப்ரொடக்ஷனில் நடிச்சவங்க அத்தனை பேருக்கும் கவனிப்பாகட்டும் சம்பளமாகட்டும் சகல விஷயங்களும் அவ்வளவு பார்த்து 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 செஞ்சதோட மட்டுமல்லாமல் அவர் வந்து கேட்பார் உங்களுக்கு ஏதாவது வேறதா வேணுமா சார், ஏன்னா அவர் வீட்டு கல்யாணத்துக்கோ இல்லை அவர் வீட்டுக்கு ஒரு பர்சனல் ஃபங்க்ஷனுக்கு போனால் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு ஸ்ரத்தை எடுத்து இங்கே எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. ரொம்ப உன்னதமான பண்புகள் ஆகி இந்த வயசில் உங்களுக்கு அது ஒரு தயாரிப்பாளராக இயக்குனராக நடிகராக இசை அமைப்பாளராக உங்களை பார்த்து பெருமைன்னு சொன்னால் அது போய் பொறாமையாக இருக்கு எனக்கு சத்தியமா. அப்படி என் நண்பர்கள் நட்டி குமரவேல் சிங்கம்புலி எம்எல்ஏ இவர் எம்எல்ஏ எம்எல்ஏ கூட்டு பேரையும் மறந்து போச்சு. குமரவேல் சாரோட பிரதர் அப்புறம் கல்யாண் விஜய் விஜய் எங்களுக்கு காம்பினேஷன் கிடையாது. ஹரீஷ் உத்தமன் நாசர் சார் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு சேவல் பண்ணின்னு சொல்லலாம். ஆம்பளைங்கெல்லாம் ஜாஸ்தி இந்த படத்தில் அனக்கா மட்டும் தான் ஒரே ஒரு ஹீரோயின் நினைக்கிறேன். திரும்பியும் சொல்கிறேன், இந்த படம் முற்றிலும் சினிமாவுக்கு புதிதான படம். ஆதிக்குமே உலகம் கடைசி உலக போருக்கு பின் கடைசி உலக போருக்கு முன்னு ஆதிக்கு பேசப்படுவார். ஸோ இனிமேல் ஆதி யோசிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு இணையாக அது அதற்கு மேலாகத்தான் இருக்கணுமே தவிர பேக் டு ஒரு ஃபார்மல் ஆஃப் ஃபிலிம்கள் ஆதி போகவே கூடாது. அவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிபிளாக அந்த படத்தை பண்ணியிருக்காரு. முற்றிலும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு சிறப்பான வித்தியாசமான விருந்தை அளிக்கப் போகிறது என்பதில் துளி கூட மாற்று கருத்து கிடையாது. அவர் டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் அர்ஜுன் எடிட்டர் வினோத் அவங்களாகட்டும் எல்லாருமே ரொம்ப ஒரு நல்ல அனுபவம், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். சார் உண்மையிலே எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல. கிட்டத்தட்ட ஒரு 10 days ஒரு 4 countries போயிட்டு வந்ததுனால ஸ்கிப் பண்ணிடலாமான்னு கூட தோணுச்சது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்தே ஆகணும், ஆதி பற்றி பேசணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சுங்கிறப்போ எங்களால் நெஞ்ச நிமித்தி பேச முடியும். என்னதாலும் ஏதோ கேரக்டர்ஸ் நடிக்கிற மாதிரி பட் இதுதான் ஒரு நடிகருக்கான ஒரு இது. அது அந்த விதத்தில் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. திரும்பி நான் ஆதிக்கு ஒரு நன்றி சொல்கிறேன். விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்கிறேன். பொதுமக்களிடம் மிக அருமையான சிறப்பான முறையில் இந்த படத்தை பற்றி கூட சேருங்கள் என்று உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அண்ணன் சிங்கம்புலி இயக்குனர் அவர்கள், நடிகர் அண்ணன் சிங்கம்புலி அவர்களை மேடை கலைக்கிறேன். அண்ணா வாங்கினேன். இப்போ நடிகரா இயக்குனரானே தெரில, மகாராஜாக்கு அப்புறம் அண்ணன் என்ன சொல்லணும்னே தெரில. ஸோ மகாராஜா இல்லை அண்ணன் நடிச்ச ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ இதுக்கப்புறம் அண்ணன் வந்து காமெடின்னாங்க, இப்போ வில்லன் ஆயிட்டாரு. ஸோ இந்த படத்தில் அதை டேரக்டர் எப்படி என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியும்னு தெரில. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அண்ணன். ஒரு வார்த்தைகள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரையும் சந்திச்சிருப்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் எல்லா மடையிலையும் பயமில்லாமல் பேசிடுவேன், நகைச்சுவையாக பேசிடுவேன். அதை நீங்கள் கேட்குற 30 நிமிஷத்தையும் அந்த எப்படி போச்சு இந்த நேரம் இல்லாமல் கூட நான் பேசலாம். ஆனால் எங்கள் ஸ்கூல் வாத்தியார் முன்னாடி உட்காந்துருக்காரு.
எங்க டீச்சருக்கு முன்னாடி நான் எப்படி பேசுறேன்னு தெரியல. உங்களை எப்படி ஆதி என் தம்பியை எப்படி சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் அவர் இருக்காருன்னா அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு காரணம் எங்கள் டைரக்டர் சுந்தர்சி சார். அதே மாதிரி தான் என்னை 97 என்னை அசிஸ்டன்ட் டைரக்டராக யாருமே என்னை சீந்தலை, யாருமே என்னை சேர்த்துக்கல. ஏழு வருஷம் ஒருத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டராகவே அடைய முடியுமா சொல்லுங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு படம் அருணாச்சலத்தில் எங்கள் சார் தான் என்னை சேர்த்துக்கிட்டார். அதுக்கப்புறம் அவர் என்றைக்குமே என்னை விட்டு போகணும்னு சொல்ல போய் படம் பண்ணு படம் பண்ணுறா படம் பண்ணுறான்னு சொல்லுவார். ஆனால் அடுத்த படத்துல என்ன நீ வேண்டாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் தான் அவர்கிட்ட சொல்லாமல் ஓடி போயிட்டேன். இந்த படத்தை பற்றி பேசணும்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் நான் ஆதி தம்பி எப்போ பார்த்தேன்னா எங்கள் டைரக்டரோட பார்க் ஹோட்டலில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு. என்கிட்ட கார் இல்லை, அண்ணே நான் உங்களை இறக்கி விடுறேன் அப்படின்னாரு. என்னை கொண்டு வந்து 1:30 நைட்டு வீட்டில் கேகே நகரில் இறக்கி விட்டு போனார். நான் மறுநாள் கேட்டேன், இனி எப்படி உங்கள் கூட நான் பழக்கமே இல்லைன்னு, இனி உங்களை என்ன ரொம்ப பிடிக்கும்னு என்னாரு. இவர் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லும்போது, அண்ணே என்னோடய முதல் படத்துலேருந்து நீங்கள் இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு நான் இருக்கு எல்லா டைரக்டர்ட்டையும் சொன்னேன், ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், எல்லாத்துலேயும் சொன்னேன். அவங்க டேட் இல்லைம்பாங்க, அந்த கேரக்டர் ஒரு சின்ன கேரக்டராக இருக்கும்பாங்க, யாருமே வந்து உங்களை உள்ளே இழுக்கிறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இல்லைண்ணே, அவர் டேட் இல்லைன்னு சொல்கிறாரு, அவர் அந்த காசு கேட்குறாரு, இது இதுன்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்கண்ணே. இன்றைக்கி நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேண்ணே, நீங்கள் வரணும்னேன்னார். அதுதான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னது, நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேன்னு, நீங்கள் எல்லாமே போக மாட்டேன் ஷூட்டிங்கினார். எல்லாத்தையும் ஷூட்டிங்கு வந்தோம்னா டைரக்டர் அங்கே போய் ஸ்பாட்டில் போய் பார்ப்போம், அசோசியேட் சீன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கேரவனில் வந்து உங்களுக்கு ஓகே வேணேன், காலையில் சாப்பாடு வந்துச்சா, ரூம் எப்படி இருக்குது, கம்ஃபர்டாக இருந்துச்சா, வேறு எதுவும் பிரச்சனையானே இது 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 கேட்டுகிட்டே இருப்பார். அப்புறம் நட்டி சார் நிற்கிறாரு, எல்லாருக்கும் பார்த்து நின்றுட்டே இருக்கையில் நான் எல்லாருக்கூட ஈஸியாக பழகிறேன் பேசிடுவேன். நட்டி சார் உங்களை பார்த்து எனக்கு பயமாக இருக்குது, நான் ஏதாவது சொன்னால் கோச்சுக்கிறீங்களாம் பாரு. அவர் ஐயா, நான் சொன்னேன் எங்களை கூட அந்த ஆளுத்த நல்லவர், நாங்கள் தான் கிரிமினல், அவர் ரொம்ப நல்லவர், அவர்கிட்ட எது வேணாலும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ ஓப்பனிங் ஹீரோ ஓப்பனிங் சாங்கு சாங் முடிச்சோடனே அப்பா அம்மா மீட்டிங்கு, அப்புறம் உள்ள நண்பரோட சின்ன அவங்க கூட ஃபைட்டு, அப்புறம் ஹீரோவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அதுக்கப்புறம் அப்படி போயிட்டு ஒரு பிளாக்கு, அதுக்கப்புறம் அவன் எங்கே போனால் எங்கே போனால் ஈஸியாக 10 நிமிஷத்தில் கதை பண்ணி படம் பண்ணுறதை விட்டு போட்டு கடைசி உலகப்போர் இவங்களை எழுதிக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, செகண்ட் வேர்ல்டு எப்படி இருந்துச்சு இல்லை, தேர்ட் வேர்ல்டு வார் வரப்போகுதான்னு தெரியல, நம்ம இந்தியா சந்தித்தது எத்தனை வாருன்னு தெரியல, கடைசி உலகப்போர் எதை நோக்கி என்ன ஏது இதுக்கு சரியான தீர்வு சொல்லிடுவோமா, இது பெரிய ரைட்டர்ஸ் பின்புலாக இருக்கா, பெரிய இது ரீமேக்கா, ரெஃபரன்ஸ் இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்து எடுத்துருக்கோமா, எதுவுமே இல்லாமல் நான் அவள் எடுக்கிறேன் பார் நீ பார் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சிக்கு தம்பிக்கு ஒரு சொல்யூட் எடுக்கணும். இது ஒரு என்னங்க, அவர்கிட்ட காசை சம்பாரிச்சோமா, ஒரு இடம் வாங்கி போட்டோமா, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டினோமா, அங்கே ஃபாரின் போனோமா, அங்கே போனோமா, இங்கே போனோமான்னு சுற்றாமல் நீங்கள் பாட்டுக்கு சம்பாரித்த காசெல்லாம் தூக்கி போட்டு சினிமா படம் எடுத்து டீம் வச்சு ஒரு ஆளை வச்சு கஞ்சிக்கிறதே கஷ்டம். நீங்கள் உங்கள் ஒரே பயங்கரமான கூட்டமாக வச்சுக்கிட்டு அவ்வளோ பேர்த்தையும் அரவணைச்சு போகிறதுன்னு சும்மா சாதாரண காரியமா, அந்த ஒரு எண்ணம் உங்களை வாழ வைக்கும் கண்டிப்பாக அந்த சினிமா உங்களை உடையவே விடாது. ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ சார். நான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போனேன், கான்செப்டில் நடிங்கினார், ஒரு 1/2 hour உட்காந்து பேசுவோம்னேன்னாரு, ஆனால் எனக்கு நாமத்தை போடுங்கன்னாரு. நான் சொன்னேன் இப்போ தான் 4:30 சுந்தர்சி சார் கூட நான் நாமம் போட்டு ஒரு போலீஸாக நடித்தேன்னே, அப்படியானே சென்டிமெண்ட் சூப்பராக இருக்கும், போடுங்க நாமத்தேன்றாரு. அப்புறமேலே அந்த படத்தை கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு போலீஸாக நடிக்கிறேன்னே, இதுலேயும் அலையதானே அப்படியே வழங்கினார். என்ன அது சொன்னார்னா கரெக்டாக இருக்குண்ணே, பிசாமங்கண்ணே, நல்லா இருக்குண்ணே அப்படின்னாரு. அவங்களுக்கு ரிசம்பிளன்ஸ் அது வேணும்ண்ணே வாங்கினே அப்படின்னு கூப்பிட்டு போனார். ஒரு வேலைக்கு சொல்லிட்டு இது ஓகே ஓகே இல்லை ரைட்னே ரைட்னே அம்பார். படம் நடந்துகிட்டு இருந்தேன் உடுமலைப்பேட்டையில், நான் குமரவேல் குமரன் கல்யாண் சார் நட்டி சார் எல்லாம் ரூமில் உட்காந்து வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்கோம். 15 நாள் உச்ச வச்ச வெயில்,
தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு, தெரியுமா அவளுக்கு? தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு, உடம்பு சரியில்லை, காலையில் ஷூட்டிங்கிறாரு. நான் தான் போய் கையால் பிடிச்சிட்டேன். தம்பி நீ வீட்டுக்கு சொல், ஷூட்டிங் பிரேக் பண்ணு, உடம்ப பாரு. இல்லைண்ணே அவங்க டேட்டில் கிடைக்காமே காம்பினேஷன்ஸ்லாம் நீ கூப்பிட, நான் வரேன். யாராவது வரமாட்டான்னு சொல்லு, நான் ஃபோன் பண்ணுறேன். இந்த படத்தோட வேறு படம், இந்த படத்தில் போய் நம்ம கிழிக்க போகிறோம். நான் சொல்லிட்டேன், தம்பி உடம்பப்பா, நீ இருந்தால் தானே எல்லாமே நடக்கும். நீ தானே கேப்டனு, சரிங்கன்னு அதுக்கப்புறம் மறுநாள் சரி கிளம்பி போகலாம்ன்ட்டு ஊர்லேருந்து வந்தார். அதுக்கப்புறம் டைரக்டர் நான் பார்க்கும்போது டைரக்டருக்கே நான் தான் சொன்னேன், தம்பிக்கு உடம்பு சொல்லலை சார், என்னடா அது சொல்லவே இல்லையா அப்படின்னு சொன்னார். ஸோ இவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பாக சினிமா சினிமாவில் இருக்க நம்ம அவரை கைவிடக்கூடாது. அவருக்கு மேக்சிமம் நம்ம என்னென்ன ஒத்துழைப்பு பண்ணணுமோ அந்த தம்பிக்கு பண்ணால் தான் அந்த தம்பி மற்றவங்களுக்கு பண்ண முடியும். இந்த தம்பி உங்களுடைய ஃபோட்டோ, உங்களோட திறமை எல்லாமே இந்த படத்தில் போட்டிருக்கீங்க. இது இதுதான் ஃபஸ்ட்டு, இது ஒன்றும் இல்லை. நம்ம டைரக்டர் வந்துட்டார், அவர் தொடங்கி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணுங்கள், நல்ல படமாக பண்ணுங்கள், நிறையா செலக்டிவாக பண்ணுங்கள். உங்களை நேசிக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்கும். ஓகே, கடைசி உணவு போர் வெற்றியை நோக்கி இருக்கும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். கூடுதல் நண்பர்கள் அனைவரும் ஒரு இளையவருக்கு செய்கிற சப்போர்ட்டு தான் நம்ம சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு செய்யப்போகிற மிகப்பெரிய சப்போர்ட். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எங்கள் டைரக்டருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன் சார். நன்றி சார். அடுத்தது அடுத்ததாக ஹரிஷ் உத்தமன் அண்ணா என்னுடைய ஏற்கனவே நத்திய துணை படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ரொம்ப ஃபிசிக்கலாக ரொம்ப டிமாண்டிங்கான ரோல், மலையில் உருண்டு புரண்டு விழுந்து ஆனால் ஒரு தடவை கூட நிறுத்துங்கன்னு சொல்லவே இல்லை. ஸோ ஹரிஷ் உத்தமன் அண்ணா இந்த படத்தில் மேஜர் பிரபஜோத் சிங்காக நடிச்சிருக்காரு. ஸோ அண்ணா ஓரிரு வார்த்தைகள். இது வந்திருக்கிற சாரி சாரி இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், சீஃப் கெஸ்ட் ஹண்டர் சார், அண்டு இந்த படத்தில் டீமில் நடித்த ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெச்ஹெச்டி ஹிப்ஹாப் தமிழா ப்ரொடக்ஷன்ஸ், அதை பற்றி நான் சொல்லியிருந்தோம். பிகாஸ் ஹிப்ஹாப் தமிழா சினிமாவுக்கு வந்ததுலேருந்து அவர் பண்ண ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒரு ஏதாவது விஷயம் சொல்லணும்னு தான் பண்ணுவார். ஜஸ்ட் நாட் ஒரு ஒரு கமர்ஷியலாக ஒரு விஷயம் பண்ணோன்னு மட்டும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. அது ஜல்லிக்கட்டு டைமில் ஆகட்டும், அவர் பண்ண படங்கள் ஆகட்டும், கமர்ஷியல் படங்களாக இருக்குன்னாலும் அதில் ஒரு விஷயம் இருக்கும். இப்போ தமிழா ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் படமாக கடைசி உலக போர், இன்னைக்கு ட்ரெய்லர் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் தான் பார்த்தோம். நான் இன்னும் படம் பார்க்கல, பட் என்கிட்ட என்னோட கேரக்டர் பற்றி டிஸ்கிரைப் பண்ண வந்தப்போ இவர் ஷூட் பண்ண போர்ஷன்ஸ் காமிச்சார், ப்ரீ விஷுவல்ஸ் மாதிரி ஒரு விஷயங்கள் காமிச்சார், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய படம் ஹிப்ஹாப் தமிழா ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் படமாக பண்ணது, வாழ்த்துக்கள். திஸ் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க், இட்ஸ் அ ஹியூமங்கஸ் டாஸ்க். இது பாசிபிள் இட் இஸ் பிகாஸ் உங்களை சுற்றி நீங்கள் வச்சுருக்கிற உங்களோட டீம் இல்லாதுன்னா உங்களோட பிரதர்ஸ், உங்களோட ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நான் பார்க்குறேன். எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு தெரியல, நீங்கள் ஃபேமிலியோட எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல. பிகாஸ் மூவிஸ், மூவி ரிலேட்டட் ஆல்பம்ஸ் இதில் தான் நிறைய நம்ம பார்க்குறோம். எனக்கு தெரியல, நான் பயங்கர ஃபேமிலி ஓரியண்டட் பர்சன். நான் முடிஞ்சால் ஷூட் முடிஞ்சால் உடனே டக்குன்னு நான் வீட்டுக்கு ஓடி போயிடுவேன், இல்லை வைஃப் கேரளாவில் நான் அங்கே ஓடி போயிடுவேன். பட் நீங்கள் வந்து அன்பிலீவபிள், எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. நீங்கள் போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டும் டெஃபினெட்லி இட் வில் கிவ் இட் பேக் யூ அண்ட் தௌசண்ட் ஃபோல்ஸ் அப்படின்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமராமேன் அர்ஜுன் அண்ட் ஸ்டீல், ஆர்ட் டிரெக்ஷன் சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பிரபஜோத் சிங்ங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி பேசும்போது தனியுறவில் என்ன சிங்கை பார்த்துருப்பீங்க. அப்போ நான் ஜெயம்ராஜா சார் கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், சார் இந்த படத்தில் கடைசி உலக போரில் ஒரு சிங் கேரக்டர் நான் திரும்பவும் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போது அவர் சொன்னார், ஹரீஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தைரியமாக பண்ணுங்க அப்படின்னாரு.
அனிருவன் சிங்குக்கும் இந்த பிரப்ஜோத் சிங்குக்கும் ஒரு கனெக்ஷனும் கிடையாது. ரெண்டுமே டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இந்த படத்தில் இந்த கேரக்டர் எனக்கு வந்து பயங்கர ஃபிசிக்கலி பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. உடுமலைப்பேட்டில் வந்து பயங்கர சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணோம். அண்ட் எனக்கு எப்பவுமே எப்பவுமே ஆச்சரியமாக இருக்கும். ஆதி வந்து எல்லாமே பண்ணுறாப்புல, ஏன்னா இஸ் ஆக்டிங், டிரெக்டிங், ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, எப்படி இது பண்ணுறாருன்னு எனக்கு தெரில. சிங்கம்புலி என்ன சொன்ன மாதிரி அவருக்கு வந்து ஸ்மால் பாக்ஸ் வந்துருந்துச்சு. அது வந்த டைமில் அதை வச்சுட்டு ஷூட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்தாரு. அது அது வந்து ஐ டோன்ட் நோ அது எப்படி அவர் டிசைட் பண்ணுறாருன்னு எனக்கு தெரில. பிகாஸ் ஐ திங்க் அவ்வளோ தூரம் அவர் சிரமாவை நேசிக்கிறனால தான் நான் நினைக்கிறேன். அதுக்காகவே அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணோம். அண்ட் இன்னைக்கு ஹிப்ஹாப் தமிழா அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் அப்படிங்கிறத விட அது ஒரு மூமெண்ட்னு தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் அவர் இன்னைக்கு அவரோட ஃபேன்ஸ் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் தான். பிகாஸ் அவங்களுக்கு புரியுது இவர் இவர் சொல்கிற விஷயங்கள். ஸோ ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் தட். பிகாஸ் அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. யூனோ யங்ஸ்டர்ஸ் வந்து தே லவ் யூ அண்ட் தே ஃபாலோ யூ. ஸோ இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லணும். அண்ட் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஒரு நல்ல மெசேஜை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த படத்துலையும் இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி அன் ஐ ஓப்பனர். இதில் ஒரு ஒரு சூப்பர் ஒரு நல்ல ஹெவியான ஒரு கண்டென்ட் இருக்குது. அட் த சேம் டைம் இட்ஸ் இட் இஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம். இது வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கு ஹிப்ஹாப் தமிழாக்கும் ஜீவா, எனக்கு இதுவும் ஐ எம் அ வெரி பீப்புள் பர்சன். ஸோ ஜீவாவும் ஆதியும் சேர்ந்து அவங்களோட ஜேர்னி தொடங்கினது இன்னைக்கு இவங்க இங்கே வந்து நின்றுருக்கிறது வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன். இந்த மாதிரி ஐ எம் ஷுர் தேர் மஸ்ட் பி யூனோ என் நம்பர் ஆஃப் பீப்புள் தேல் பி இன்ஸ்பயர்ட் பை யூ. கீப் இன்ஸ்பைரிங் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ அண்ட் காட் பிளெஸ் யூ. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் பீயிங் தேர் ஃபார் அஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டு. நான் வந்து ரொம்ப ரசித்து ஒரு ஒரு பயங்கரமான கெமிஸ்ட்ரியாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு இருக்கோ இல்லையோ, நட்டி சாருக்கும் கல்யாண் மாஸ்டருக்கும் பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் படத்தில். ஒரு இணைப்பிரியாத நண்பர்களாக ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. அதுவும் அவங்களோட கேரக்டரோட ஷேட்ஸும் ரொம்ப வித்தியாசமாக அமைஞ்சிருக்கு படத்தில். நான் எழுதினப்போ ஒரு இருந்துச்சு, ஆனால் அதை அவங்க புல் ஆஃப் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ரிவர்ஸ் பண்ணி பேசி பார்த்து எல்லாம் பண்ணி அவங்க புல் ஆஃப் பண்ணது இன்னும் அதை ஸ்க்ரீன் எலவேட் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ஃபார் தட் எஃபர்ட் மாஸ்டர். உங்களுக்கு நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு கொரியோகிராஃபராக நீங்கள் மிகப்பெரிய இடத்துல இருக்கீங்க. நடிகராக நீங்கள் இப்படி ஒரு விஷயம் புல் ஆஃப் பண்ணுவீங்கன்னு நான் நிஜமாகவே எழுதுறப்ப எதிர்பார்க்கல மாஸ்டர். அசால்ட்டாக பிச்சு உதறிட்டீங்க. ஒரு டைரக்டராக எனக்கு இதில் மிகப்பெரிய சந்தோஷம். அதை நான் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன், உங்களும் நட்டி சாரோட அந்த போர்ஷன்ஸ் எல்லாம். ஸோ அடுத்ததாக கல்யாண் மாஸ்டரை மேடை கலைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பல வருஷம் கழிச்சு நான் நடிச்சு, ஏன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி நடிச்சது. ஸோ இந்த கேரக்டரை அவர் ஆதி ஹிப்ஹாப் ஆதி சொல்லும்போது முதல்ல கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக தான் இருந்துச்சு எனக்கு, எப்படி பண்ணுறது, இது பண்ணலாமா என்ன ஏதுன்னு. அப்புறம் அவர் வாசு சார் தான் சொன்னார், மாஸ்டர் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னாரு. எனக்கும் அவருக்கும் பழக்கமே கிடையாது, நான் ஒர்க் பண்ணவே இல்லை அவரோட. ஸோ கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனோம், ஒர்க் பண்ணோம். இவ்வளோ ஈஸோட இவ்வளோ யங் ஏஜில், அதுவும் அவர் ஓன் ப்ரொடக்ஷன் வேறு, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், எல்லாமே சீனியர் ஆர்டிஸ்ட்டு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எப்படி இவ்வளோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ அழகாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணி அழகாக கைட் பண்ணி, ஒரு இடத்துலையும் நான் எந்த ஒரு பிரச்சனையும் பார்க்கல, எங்கேயுமே யாருமே முகம் சுழிச்சு பார்க்கல. அவர் கூட இருந்த டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், அவர் கூட இருந்த கேமராமேன் அர்ஜுன் அவரோட டீம் ஆகட்டும், மொத்த டீமுமே அவர் அப்படியே ஸ்மூத் செயலிங் தான். எங்கேயுமே நான் எந்த ஹிக்கப்ஸும் பார்க்கல. ஒருவேளை ஏதாவது பின்னாடி நடந்தா வெளில எதுவும் காமிச்சிக்கலையாலும் தெரியல, பட்
நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப அழகா எல்லாரையும் ஹேண்டில் பண்ணாங்க. அது வந்து பெரிய பெரிய விஷயம். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஒர்க்கிங். அது இல்லாமல் முதல்ல எனக்கு கேரக்டர் சொன்னது வந்து இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு, மாஸ்டர் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கும் உங்கள் காம்பினேஷன், உங்களுக்கு நட்டீசரோட காம்பினேஷன் நல்லா இருக்கு, இன்னும் டெவலப் பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணுற ஒரு பெரிய திருப்தி எனக்கு. அது இல்லாமல் ஹோல் டீமுமே இவ்வளோ டேலண்டடா, அதுவும் ஓன் ப்ரொடக்ஷன் வேற, இவ்வளோ பெரிய ஒரு படம் பண்ணுறது பெரிய பெரிய விஷயம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட், உங்களுக்கும் ஜீவாக்கும். And thank you for the opportunity. Thank you. Thanks a lot. அடுத்ததாக ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கேரக்டரில் பாய் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து குமரவேல் சார் நடிச்சிருக்காரு. ஒரு அந்த கேரக்டருக்கான டெஃபினிஷன் கொடுத்து டைலாக்ஸ் கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் அதோட மாடுலேஷனை மாற்றி அவர் ஸ்க்ரீனில் புல் ஆஃப் பண்ணது. அவர் ஒரு ரைட்டருங்கிற அவர் ஒரு ரைட்டர், அதனால் வந்து அவருக்கு என்ன ஏகப்பட்ட நாடகங்கள் அவர் எழுதியிருக்காரு. ஸோ அதனால் அவர் அந்த டைலாக்ஸ் எடுத்து அவரோட டோனில் அதை மாற்றி அவர் பேசும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் த இன்புட் சார். ஓரிரு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். இது இவரோட எனக்கு ரெண்டாவது இன்ட்ராக்ஷன், நற்பத்துணர்வு, அது உங்கள் படம் தான் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் அவர் கூட நடிக்கிறேன். நான் பார்த்த எல்லாரும் சொன்னது மாதிரி தான், நீங்கள் இசையமைப்பாளர் நடிகர் அவரை மட்டும் அறிமுகப்படுத்தலை, பண்பான இரு இளைஞர்களை நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கீங்க. அவரோட பண்பு என்னை ரொம்ப வியக்க வச்சுது. நான் டைரக்டர், ஆக்டர், கேமராமேன், எல்லா சீனியர் டெக்னீஷியன்ஸ் அவ்வளோ பேரையும் சேர்ந்து நடிக்க வைக்கிறது கூட ஒரு பெரிய விஷயம். ஆனால் அவங்க எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி நடிக்க வைக்கிறது பெரிய விஷயம். எல்லாருமே இம்ப்ரவைஸ் பண்ணாங்க. ஓ, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா, நான் எப்படி, அதுக்கு ஒரு காட்சிக்கு முன்னாடி அந்த நேரத்தை எடுத்து அவங்க எல்லாரும் அதுக்குள்ளே வந்த பிறகு இவர் வந்து தனக்கு வேண்டியதை சொல்லி எடுத்துக்கிட்டார். அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது, அவ்வளோ பெரிய ஸ்கேல். ஏன்னா எல்லாருமே இமேஜின் பண்ணணும், அங்கே குண்டு வெடிக்குது, இங்கே புல்லட் வரப்போகுது, அதுக்கு நகரணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆர்டினேஷன் இருக்கணும். இதெல்லாம் எங்களையே அவர் செய்ய வச்சார், எங்களுக்குள்ளேயே பேசி. அந்த ஆளுமை வந்து நிறைய அனுபவம் உள்ள இயக்குநர்களுக்கு தான் வரும், அது இருக்கு இயல்பாக இருக்கு. ஐ ரியலி கங்க்ராஜுலேட் யூ ஆதி அண்ட் ஜீவா. உங்களுடைய பயணம் மிகப்பெரிய பயணமாக இருக்க போகிறது. ஏன்னா சத்தம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இவ்வளோ பேரை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். நாங்களே பார்த்தோம், எங்கேந்திரா ஓடி வரானுங்கன்னு பார்த்தா ஒரு கும்பல் ஓடி வந்துன்னு இருக்கும். அவங்க இருட்டிலேருந்து லைட்டுக்கு வருவோம், நாங்கள் எங்கேருந்து அங்கே போனோம். அவங்க விளையாட்டுத்தனமாகவே அதை ஹேண்டில் பண்ணி முடித்தாங்க. அது வந்து நான் இன்னமும் ஆச்சரியப்பட்டு கொண்டு இருக்கும் ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் டு யூ அண்ட் ஜீவா. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. அடுத்ததாக குமரவேல் சாரோட அண்ணன் என்னோட சிவகுமார், இவரும் ஒரு நாடகம் ஒரு ஆர்ஜேவாக இருந்திருக்கிறார் ஆல் இந்தியா ரேடியோவில். சிவகுமார் சபதம் படத்தில் அவரை வந்து நான் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சுருந்தேன். இந்த படத்துலேயும் ஒரு கொஞ்ச நேரமே வந்தாலும் ஒரு பயங்கர ஃபன்னான ஒரு ரோல் அவருக்கு. ஸோ இளங்கோ குமணன் சார் அவர்களை மேடை கலைக்கிறேன். வணக்கம். இயக்குனர் சுந்தர் சிங் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இப்பா பாதி அவர்கள் நிறைய இளைஞர்களை திரைக்கு அறிமுகப்படுத்துவார் என்று. 20 வயது இளைஞர்களை மட்டுமல்ல, 60 வயதில் என்னையும் திரைக்கு அறிமுகப்படுத்துவர் இப்பா பாதி தான். குமரவேல் பேசும்போது சொன்னார், ஒரு பண்பட்ட இளைஞரை நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கின்றீர்கள் என்று. எனக்கு சினிமா தெரியாது. 21 செப்டம்பர் 30 சிவகுமாரின் சபதம் ரிலீஸ் ஆயிற்று. அந்த படத்தில் தான் நான் அறிமுகமானேன். அந்த படத்திலும் சரி, இந்த படப்படுப்பின் போதும் சரி, உடுமலைப்பேட்டையில் ஏற்கனவே ஒரு மலை மீது தான் நாங்கள் படப்படுப்பு நடத்தினோம். அந்த மலையிலிருந்து அதையும் தாண்டி ஒரு மலையில் ஒரு காட்சி வைத்திருந்தார் ஒரு நாள் மாலை. நான் மிகவும் தயங்கினேன். என்னுடைய உடலில் பாதியிடம் எனக்கு பிளேட் தான் இருக்கின்றது. ஆனால் அவர் எப்படி அதை செய்தார் என்று தெரியவில்லை. 2 பேரை என்னுடன் வைத்து அங்கிளை பத்திரமாக மேலே கூட்டி சென்று பத்திரமாக கூட்டி வாருங்கள் என்று அவர் சொன்னார். அங்குமே அந்த படப்பிடிப்பில் இருந்த ஒரு 100 பேருக்கு நடுவில் அவர் இதை கவனம் செலுத்தி பார்த்து கொண்டது ஒரு பண்பான இளைஞரின் பண்பது. சிவகுமாரின் சபதத்தில் ஒரு முன்னணியில கதாபாத்திரத்தில் என்னை அறிமுகப்படுத்தினார்.
அது என் மேல் அவர் கொண்ட நம்பிக்கை அல்ல, அவர் மேல் அவர் கொண்ட நம்பிக்கை. இந்த படத்தில் சிங்கம்புலி, முனிஷ்காந்த் போன்ற ஜாம்பவாந்திக்கு இடையில் என்னை நிறுத்தி என்னையும் நகைச்சுவையாக நடிக்க வைத்திருக்கின்றார். அதுவும் என் மேல் அவர் கொண்ட நம்பிக்கை அல்ல, அவர் மேல் அவர் கொண்ட நம்பிக்கை. நடிப்பு தாண்டி படிப்பு பற்றி ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். இளைஞர்கள் எல்லாம் நம்மளை எப்போதும் பின்தொடர்கிறார்கள் என்று உத்தமன் கூட சொன்னார், ஹரிஷ் உத்தமன். இளைஞர்கள் மட்டுமல்ல, எங்களை போன்றவங்க உங்களை பின்தொடர்கின்றார்கள். இரண்டு கடந்த ஆண்டு அவர் PhD முடித்திருக்கின்றார், முனைவர் பட்டம் வாங்கியிருக்கின்றார் படித்து. அதில் நான் அதிகமாக இன்ஸ்பயர் ஆகி நான் இப்பொழுது என்னுடைய இரண்டாம் ஆண்டு PhD படித்துக் கொண்டிருக்கின்றேன். நடிக்க மட்டுமல்ல, படிக்கவும் உங்களை பார்த்து பல பேர் பின்பற்ற தொடங்கியிருக்கின்றார்கள். உங்கள் பயணத்தை தொடருங்கள், உடன் நாங்கள் எப்போதும் இருக்கின்றோம் உங்களை ரசிக்க பயணிக்க. நன்றி, வணக்கம். அடுத்ததாக என்னுடைய நண்பர், நாங்கள் ரெண்டு பேரும் யூடியூபர்ஸாக யூடியூப் ஆரம்பித்த காலத்திலே இல்லை இல்லை, இது குடும்பங்கள் பார்க்கக்கூடிய படம், இது குடும்பங்கள் பார்க்கக்கூடிய படம், குடும்பம் குழந்தைங்க எல்லாருமே பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் இப்போ தமிழ படம்னு ஸோ அனைவரும் பார்க்கக்கூடிய படம். தேங்க்யூ சார் அவ்வளோ தேங்க்யூ.